அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே ஜீவா. நீங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஆல் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமே நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆல் பாஸ் போட்டாச்சு, சப்போஸ் ஸ்கூலுக்கு போய் கொரோனா வந்துருமா அப்படின்னு பேர் ஒரு சில பசங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு சில பசங்க வந்து இப்போ டீச்சர்ஸும் சொல்லிட்டாங்க, பேரண்ட்ஸும் ஆல் பாஸே போயிட்டாங்க, இதுக்கடுத்து கொரோனாவில் ஏன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இதுக்கடுத்து போகிற பசங்க அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு 30 பேர் 30 பேர் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 20 பேர் ஒரு 10 பேர் அப்படி இருந்தாலும் ஆப்சண்ட் வருது. இதே மாதிரி கிளாஸில் பார்த்துட்டே இருந்தோம்னா இன்னும் நான் சொல்கிறது 11th 10th மட்டுமே. அப்போ பாருங்கள் 9th பசங்களாம் எவ்வளோ பேர் லீவ் போட்டிருப்பாங்க இந்த ஒரு கம்மியான டைம்லேயே அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ காரணத்தினால இந்த லோ அட்டண்டன்ஸ்ன்றதுனால திரும்ப ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடப்படுமா, ஏன்னா இதுக்கடுத்து ஸ்டெயிட்டாகவே அடுத்த வருஷத்துக்கான வேலைகள் தொடங்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இன்னும் ஏன்னா அடுத்த வருஷம் தொடங்கிறதுக்கான வேலைக்கு முன்னாடி இந்த வருஷத்தை கிளியராக முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு மாதமாக ஆகிடும். அதுக்கடுத்து எலெக்ஷன். ஸோ அதுக்கடுத்து வேணால் மேக்ஸிமம் நிறைய லீவ்ஸ் வர சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.